ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகனா இல்லம். இன்னைக்கு நம்ம வெங்காயத்தை வச்சு ஒரு ஈஸியான டேஸ்டியான சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெங்காய தொக்கு செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். இந்த சைஸ் வெங்காயம் 9 வெங்காயம் எடுத்து நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது 3/4 kg அளவு இருக்கும். 3 தக்காளி எடுத்துக்கங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி எடுத்துக்கங்க. 15 பல் பூண்டு எடுத்துக்கங்க. 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு எடுத்துக்கங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கங்க. இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அடிகனமான கடாயில 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கங்க. இந்த ரெசிபிக்கு அதிகமா எண்ணெய் தேவைப்படுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கு அப்புறமா பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா துருவி வச்சிருக்க இஞ்சிய சேர்த்துக்கங்க. இஞ்சி பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கங்க. மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. ஒரு மூடி போட்டு மூடினீங்கன்னா சீக்கிரமாவே வதங்கிடும். இந்த ரெசிபிக்கு வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. இந்த ரெசிபி வெஜிடபிள்ஸ் இல்லாத டைம்ல ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்குனீங்கன்னா சீக்கிரமா கெட்டு போகாது. டிராவலிங் டைமில் கூட நம்ம சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. நம்மளோட சுவையான வெங்காயத்துக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மோகனா இல்லம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.